வெல்கம் டு மை சேனல். மண்ணு தின்ன ஆசையா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது மண் இல்லை, இது ஒரு டெசர்ட். ஒரு கப் உளுந்து எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக கம கமான ஸ்மெல் ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம இதை பொடி பண்ண போகிறோம். அதனால் இது நல்லா சூடு ஏற்றி வாட்டிட்டு அதை ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சிடணும். பரப்பி வச்சுட்டு இது நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நல்லா நெய் விட்டு செய்ய போகிறோம். இது ரொம்ப சத்தாகவும் இருக்கும், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பொன்னிறமாக ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடர் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மாவாவும் கொஞ்சம் குறகுறன்னும் இருக்கும். அப்போ தான் இந்த சாண்ட் மாதிரியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. அப்போ தான் எந்த குட்டியும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு இந்த மாவை போட்டு லேசாக வாட்டி விட்டுட்டே இருங்க. கருகிடக்கூடாது, அதை நல்லா எல்லா பக்கமும் சூடேற்றுங்க. இதுக்கப்புறமா இதை எதுக்காக சூடேற்றுறோன்னா நம்ம போடக்கூடிய சர்க்கரையும் அதோட கொஞ்சம் மிக்ஸப் ஆகிறதுக்கு. இப்போ இதை ஒரு ஹாஃப் கப் சுகர் போடணும். போட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மாவோட அந்த ஸ்வீட்னஸும் சேரும். நான் ஒரு கிளாஸ் உளுந்துக்கு ஹாஃப் கிளாஸ் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகரை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு நெய் விட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிட்டு அது அப்படியே ஹார்ட் ஆகிடும். உங்களுக்கு எப்போ சாப்பிட்டாலும் இது ஸ்வீட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருந்தால் பல்லில் போய் சிக்கிக்கும். இது மாதிரி நல்லா வாட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா பாருங்கள் அந்த சாண்டோட கலர் சேஞ்ச் ஆகுது. இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது நெய் போட்டு நம்ம செய்கிறோம், அதனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகும். அப்போ நம்ம நல்லா உதுத்தி விட்டுக்கணும். ஸ்டே ஹெல்த்தி, குக் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.